ஸ்கூல் வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு, இடிஞ்சு விழுகுது, பாதி இடிஞ்சு விழுந்தும் இன்னும் கொஞ்சம் விழுக போகிற நிலைமையிலையும் இருக்குது. ஒரு பில்டிங் கேட்டோம்னா வந்து அவங்க வந்துட்டு நீங்கள் இந்த பில்டிங்கை வாங்கி கொடுங்க அப்படின்றாங்க. நாங்கள் இந்த பில்டிங்கை வாங்கி கொடுத்து திரும்ப எங்கள் பிள்ளைய மேலே இடிஞ்சு விழுகிறதுக்கா? கிட்டத்தட்ட 40-50 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த 50 பிள்ளைகளுக்கும் வாழ்வாதாரம் என்னான்னு தெரியல. எங்கள் ஊருக்கு ஒரு பால்வாடி இல்லை, ஒரு ஸ்கூலு நல்ல ஸ்கூலாக வந்துட்டு இல்லை. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்குட்டை தாலுகா அண்டகுளம் பக்கத்தில் உள்ள பெரியதிமுடையான்பட்டை கிராமத்துலேருந்து பேசுகிறோம். எங்கள் ஸ்கூலில் வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குது. பிள்ளைங்களை நம்பி நாங்கள் எப்படி ஸ்கூலுக்கு அனுப்புறதுன்னு தெரியலை. கிட்டத்தட்ட 2018 வருஷமே இந்த ஸ்கூலில் வந்து நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறதா, கவர்மெண்ட் எடுத்து நடத்துகிறதா முடிவு பண்ணி எல்லாத்தையும் பிள்ளைங்களை கொண்டாந்து சேர்த்தோம். சேர்த்ததுக்கு வரைக்கும் சரியானபடி எந்த ஒரு இதுவும் கவனிப்பும் இல்லை. ஸ்கூல் இந்தளவுக்கு ரொம்ப டேமேஜாக இருக்குது, பிள்ளைங்களை நம்பி எப்படி வருதுன்னு தெரியல. நாங்கள் பக்கத்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறா இருந்தால் ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி தான் எங்கள் பிள்ளைங்க போகணும். ஒரு 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளை எப்படி 5 கிலோமீட்டர் போகும்? இதுக்கு வந்து கவர்மெண்ட் என்ன முடிவெடுக்க போகுதுன்னு தெரியல. இந்த ஸ்கூலுக்கு சரியானபடி ஒரு HMO தாளாளரோ யாருமே இல்லை. இல்லாமல் பிள்ளைங்களை கொண்டாந்து இங்கே சேர்த்து எங்கள் பிள்ளைங்களோட எதிர்காலம் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இதுக்கு வந்து கவர்மெண்ட் தான் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும், இல்லாட்டி நாங்கள் வந்து வீதியில் வந்து போராட்டம் தான் பண்ணுவோம். எங்களுக்கு வேறு வழி தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸ்கூல் வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு, இடிஞ்சு விழுகுது, பாதி இடிஞ்சு விழுந்தும் இன்னும் கொஞ்சம் விழுக போகிற நிலைமையிலையும் இருக்குது. புது கட்டடம் வேணாம், அதை வந்து கவர்மெண்ட் தான் ஏற்பாடு பண்ணி எங்கள் பிள்ளைங்களுக்கு நல்லபடியாக ஒரு எதிர்காலத்தை உண்டாகி கொடுக்கணும். வந்துட்டு எங்கள் ஊரில் வந்துட்டு 1957 ஒரு ஸ்கூல் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. வந்துட்டு அப்போது அந்த ஸ்கூல் ரொம்ப நாளாக வந்துட்டு இருப்பு கிடந்து அதுக்கப்புறம் வந்துட்டு கவர்மெண்ட்டை வந்துட்டு இதுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க, வந்துட்டு ஃபாதர்ஸ்க்கு எழுதி கொடுத்துட்டாங்க. அந்த ஸ்கூல் வந்து ஃபாதர்ஸும் கண்டுக்காமல் விட்டு கிட்டத்தட்ட ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. டேமேஜ் ஆனதுனால நாங்கள் வந்துட்டு எங்கள் ஊரில் இருந்து முயற்சி பண்ணி நாங்கள் வந்துட்டு இப்போ அந்த ஃபாதர்ட்டேருந்து வாங்கி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் ரொம்ப முயற்சி பண்ணோம். முயற்சி பண்ணி வந்துட்டு அவங்க இடத்த கேட்டாங்க, இடமும் வந்துட்டு நாங்கள் டைசஸ்லேருந்து வாங்கி கொடுத்துட்டோம். வாங்கி கொடுத்தும் வந்து அவங்க வந்துட்டு 6 வருஷம் ஆச்சு. எங்களுக்கு வந்து ஒரு பில்டிங் இல்லை, பிள்ளையில வந்து பில்டிங் ரொம்ப மோசமாயிடுச்சு. இந்த ரொம்ப இடிஞ்சு விழுகிற இந்த பாருங்க, இந்த இங்கே இடிஞ்சு விழுந்து கிடக்கு. இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு எடுத்து சொன்னோம்னா அவங்க வந்து கிராமத்துலேருந்து நீங்கள் பாருங்கள் அப்படின்றாங்க. இந்த ஸ்கூலை வந்துட்டு நாங்கள் வந்து ரொம்ப பிரயாசம் பண்ணி ஒரு பில்டிங் கேட்டோம்னா வந்து அவங்க வந்துட்டு நீங்கள் இந்த பில்டிங்கை வாங்கி கொடுங்க அப்படின்றாங்க. நாங்கள் இந்த பில்டிங்கை வாங்கி கொடுத்து திரும்ப எங்கள் பிள்ளைய மேலே இடிஞ்சு விழுகிறதுக்கா? இடிஞ்சதுன்னா எங்கள் பிள்ளைகளோட நிலைமை என்ன? கிட்டத்தட்ட 40-50 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த 50 பிள்ளைகளுக்கும் வாழ்வாதாரம் என்னான்னு தெரியல. எங்கள் ஊருக்கு ஒரு பால்வாடி இல்லை, ஒரு ஸ்கூலு நல்ல ஸ்கூலாக வந்துட்டு இல்லை. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறோம். அடுத்து வந்து நாங்கள் இதை விட்டால் நாங்கள் வந்து வேறு வந்து பிள்ளைகள்லாம் கூட்டிகிட்டு இன்னும் ஊரில் போய் போராட வேண்டியதான் உங்களுக்கு. எங்கள் ஊரை விட்டுட்டு அத்திப்பட்டி மாதிரி நாங்களும் போய் வந்துட்டு எங்கள் ஊரே அழிஞ்சிட போகிற நிலைமைக்கு ஆயிடுச்சு. இந்த ஸ்கூலை வந்து கவர்மெண்ட்டு தான் பார்த்து ஏதாவது வந்துட்டு ரெடி பண்ணி கொடுக்கணும். இப்போ ஒரு அதிகாரி வந்தாங்க, அவங்கள்ட்ட கேட்டாக்க வந்து கிராமமே பார்த்துக்குங்க அப்படிங்கிறாங்க. கிராமத்துலேருந்து நாங்கள் என்ன காலேஜ் கட்டியாக பண்ண முடியும், இல்லை வந்து ஸ்கூல் கட்டி பண்ண முடியுமா? கிராமத்துலேருந்து என்ன தான் பண்ணுறது எங்களுக்கு தெரியல, அவங்க சொல்கிறாங்க அப்படி. அதுக்கு வந்து கவர்மெண்ட்டு தான் ஒரு முடிவு நல்ல முடிவாக எடுக்கணும். ப்ரைவேட் இடத்தே வந்துட்டு வாங்கி கொடுத்துருக்கமே, கவர்மெண்ட்டுக்கு வாங்கி கொடுத்துருக்குறோம், வாங்கி கொடுத்தும் பில்டிங் வரல. 7 வருஷமாக போராடிட்டுருக்கோம், 7 வருஷமாக போராடியும் வந்துட்டு பில்டிங் கொடுக்கல. இந்த இடிஞ்ச பில்டிங்கில் வச்சுருக்கிறோம். இன்றைக்கி பில்டிங் வந்துட்டு மலையில் இடிஞ்சு போச்சு. பிள்ளைகளை கூட்டிகிட்டு போயிருவோம் தான் பார்த்தோம். ஒரு அதிகாரி வந்தாங்க, அதனால தான் வந்துட்டு நிற்கிறோம். இப்போ வந்து திரும்ப என்ன நிலைமை தெரியல. இப்போ வந்து திரும்ப வந்துட்டு இந்த பில்டிங்கில் வச்சுருக்க முடியாது. பிள்ளைகளை இந்த பில்டிங்கில் வச்சுருந்தா வந்து பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.